மந்திரி இளநீர் மரம் சிச்சு தடியை வச்சுக்கிட்டு புஜியை துரத்திக்கிட்டே வந்துச்சு. புஜி வேகமாக பறந்து டூனி கிட்ட போச்சு. டூனி புஜியை பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டு, சிச்சு எதுக்கு என்னோட குழந்தைய இப்படி துரத்திக்கிட்டு இருக்க? சின்ன குழந்தையாச்சின்னு கூட பார்க்காம எதுக்கு அவளை இப்படி தடியால் அடிக்க வர? என்னது புஜி சின்ன குழந்தையா? அவ செய்யற வேலையை பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி தெரியலையே. அவ என்ன செஞ்சான்னு சொல்றேன் கேளு. புஜி பண்ணுவை பார்க்க போய்கிட்டு இருக்கும்போது அங்க சிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஹா, ஏய் சிச்சு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா கோலம் போட்டிருக்க? உன் புருஷனை கோலம் போட்டு கவர் பண்றதுக்கா? ஹேய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் அவசியமா? ஹா, சரி சரி, என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓஹோ, இது உண்மையாவே கோலம் தானா? ஹா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு உன்கிட்ட கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டேன். இது நல்லதா இருக்கு, ஆனா நான் இதை இன்னும் கொஞ்சம் சரி செய்யறேன். நீ உள்ள போய் எனக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் சிச்சு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக உள்ள போச்சு. சிச்சு அப்படி உள்ள போன உடனே புஜி அந்த கோலத்துல மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொட்டி அது ஏதோ ஒரு கெட்ட பூஜைக்கான கோலம் மாதிரி ரெடி செஞ்சு உடனே அது லூசிக்கிட்ட போச்சு. தண்ணியை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்த சிச்சுவுக்கு அங்க புஜி இல்லாததுனால, ஹா, இவ்வளவு நேரம் இவ இங்க தானே இருந்தா, உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த புஜி எங்கதான் போயிருக்கோ அப்படி சொல்லிக்கிட்டே அது கோலத்தை பார்த்து பயந்துச்சு. ஐயோ, என்ன இது, புஜி என்னோட கோலத்தை இவ்வளவு பயங்கரமா ரெடி பண்ணிருக்கு அப்படின்னு அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போதே அங்க உடனே புஜி லூசிய கூட்டிட்டு வந்துச்சு. பாரு லூசி, நான் சொன்னதை நீ நம்பவே இல்லல்ல. சிச்சு ஏதோ பயங்கரமா கோலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீ இருக்காதுன்னு சொன்னல்ல. இப்போ நீயே உன் கண்ணால இத பாரு அப்படின்னு சொன்னதுமே லூசி பயங்கர கோபத்தோட, சிச்சு நீ இந்த காட்டையே அழிக்க பாக்குறியா? உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல. இரு, நான் போய் மகி கழுக கூட்டிட்டு வரேன், அதான் உனக்கு சரியான தண்டனை கொடுக்கும். லூசி அப்படி சொன்னதும் பண்ணு அங்க வந்து, ஐயோ லூசி, உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம், ஏற்கனவே மகி கிட்ட சொல்லியாச்சு அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே மகி அங்க வந்துருச்சு. சிச்சு உண்மையாவே ஏதோ தப்பா செய்ய பாக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு சிச்சுவை மரத்துல கட்டி அடிக்க ஆரம்பிச்சுது. இந்த முறை உன்னை அடிச்சதோட விடுற, இன்னொரு முறை நீ இதே மாதிரி செய்ய நினைச்சனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அது போயிடுச்சு. பாத்தியா டூனி, உன் பொண்ணு என்ன காரியம் செஞ்சான்னு, மகி என்ன மரத்துல கட்டி போட்டு அடிச்ச அடிக்கு ஒவ்வொரு அடியும் கருப்பா இருக்கிற என்னோட உடம்புல எப்படி செவப்பா மாறி போயிருக்குன்னு நல்லா பாரு. நீ இப்ப சொல்லு, உன்னோட குழந்தை சின்ன குழந்தை மாதிரியா நடந்துக்குது? நீ வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் நான் இப்போ கணக்கு சொல்றேன். இவ தோலை உரிக்கிற நான் இப்போ அப்படின்னு டூனி திரும்பி பார்க்கும்போது அங்க புஜி விசில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. விசில் சத்தம் கேட்ட உடனே பண்ணு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு புஜி கிட்ட வந்துச்சு. புஜி உடனே பண்ணுவோட வண்டியில ஏறி உக்காந்து போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா புஜி, பண்ணு உன்னோட சேவையெல்லாம் எனக்கு போதும், தள்ளு நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு புஜி வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சுது. ஆனா அந்த வண்டிய அது கோணல் மாணலா ஓட்டினதுனால பண்ணுவுக்கு பயம் வந்துருச்சு. புஜி, உனக்கு இன்னமும் சரியா வண்டி ஓட்டவே வரல, வண்டி கீழே விழுற மாதிரி இருக்கு. நிறுத்து, நானே ஓட்டுறேன். ஹா, என்னோட டிரைவிங்கே நீ குறை சொல்றியா? நான் யார் தெரியுமா, ரைடர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே புஜி வண்டிய இன்னும் ஸ்பீட் பண்ணுச்சு. கொஞ்ச தூரம் போனதுமே வண்டி சாந்து கீழே விழுந்துட்டாங்க. நான் சொல்லிக்கிட்டே தானே புஜி இருந்த, வண்டிய பொறுமையா ஓட்டு அப்படின்னு. பாத்தியா, கடைசியில இப்படி கீழே விழ வச்சுட்ட, உனக்கு வண்டி ஓட்ட தெரியலனா தெரியாதுன்னு நீ ஒத்துக்கலாம்ல. ஏ பண்ணு, ஓவரா பண்ணாத, எனக்கு வண்டி ஓட்ட வராதுன்னுலாம் ஒன்றும் இல்லை. இப்படி கூட வண்டியை நிறுத்தலான்னு உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் அப்படி செஞ்சேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அதோ அங்க பாத்தியா இளநி மரம் இருக்கு, இளநி குடிக்கலான்னு தான் நான் நம்ம வண்டிய அப்படி நிறுத்தினேன். இந்த மாதிரிலாம் கதை விடுறதுக்கு உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது, போ போ, நீயே போய் இளநி எடுத்துட்டு வா அப்படின்னு பண்ணு புஜிய அனுப்பிச்சு. புஜி இளநி மரத்துக்கிட்ட போய் கல்லால அதுல இருந்த இளநிய அது அடிக்க ஆரம்பிச்சுது. அது மந்திர இளநீர் மரம்ன்றதுனால அந்த அடிய தாங்க முடியாம, ஹேய் குருவியே, என்னையே நீ கல்லால் அடிக்கிறியா, உன்னை என்ன செய்யற பாரு அப்படின்னு புஜிய ரொம்ப சின்னதா மாத்திருச்சு. அப்படி சின்னதா மாறி போன புஜி பண்ணு கிட்ட போச்சு. பண்ணு பண்ணு, என்ன பாருடா. பண்ணு சுத்தி பார்த்துட்டு, அட இதென்ன, புஜி குருவி கூப்பிடுற சத்தம் கேக்குது, ஆனா அது எங்கேயுமே காணுமே அப்படின்னு அது தேடி பார்க்கும்போது அங்க புஜி குருவி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது.
புஜ்ஜி அப்படி சின்னதா மாறினதுக்கு காரணம் அந்த இளநி மரந்தானு அதுகிட்ட சொல்லுச்சு. சரி இரு, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு மந்திர இளநீர் மரத்துக்கிட்ட போச்சு பண்ணு கிளி. மந்திர இளநி மரமே, நீ புஜ்ஜிக்கு நல்ல தண்டனை தான் கொடுத்துருக்க. அது செய்யற அட்டகாசத்துக்கு இதை விட பெரிய தண்டனை கூட அதுக்கு கொடுக்கலாம். ஆனா அது உன்னை கல்லால அடிச்சதுக்கு காரணம் மட்டும் அதோட தாகம் தான். அவ ரொம்ப தாகத்துல இருந்ததுனாலதான் அப்படியெல்லாம் செஞ்சிட்டா. குறும்பு சேரவதான் புஜ்ஜி, அது உண்மைதான். ஆனா உங்களை மாதிரி பெரியவங்க அத மனதளவுல மாத்தி அது குறும்பு செய்ய விடாம தடுக்கணும். ஆனா இப்படி அவளை உடல் ரீதியா தண்டிச்சது நியாயமா? நீங்க ஒரு மந்திர மரமா இருந்தும் கூட இந்த மாதிரி செஞ்சதை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா ஆமா, நீ சொல்றத கேக்கும் போதுதான் நான் ஏதோ ஒரு யோசனையில எனக்கு வந்த கோவத்துல அப்படி செஞ்சிட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு புஜ்ஜிய கிட்ட கூப்பிட்டு அத பழைய மாதிரியே மாத்திருச்சு. புஜ்ஜி, இது வரைக்கும் உன்னை இந்த பண்ணுதான் காப்பாத்துச்சு. இன்னொரு முறையும் நீ இதே தப்பு செஞ்சனா அப்புறம் உன்னை கடைசி வரைக்கும் அதே மாதிரி மாத்திருவன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் இளநீர் காய்களை கொடுத்துச்சு அந்த மரம். அவங்க ரெண்டு பேரும் அதை குடிச்சதுக்கு அப்புறமா புஜ்ஜி பண்ணு கிட்ட, டே பண்ணு, நீ இவ்ளோ நல்லா பேசுவன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது. சரி, அது என்ன திட்டுனாலும் திட்டுச்சு. திட்டுனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் இளநீ கொடுத்துச்சுல்ல, நான் மறுபடியும் முன்னாடி செஞ்ச மாதிரி அது மேல கல்லு வீசுறேன். நீ மறுபடியும் அது கிட்ட பேசி இன்னொரு இளநீ வாங்கடா அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த மந்திர மரம் ஒரு இளநீர் காய புஜியோட தலை மேல போட்டுச்சு. ஐயோ சாமி, இந்த மந்திர மரம் என்ன கொள்ளலான்னு பாக்குதுடோய் அப்படின்னு அது பறந்தே போயிடுச்சு. சம்மர் ஸ்பெஷல் தர்பூசணி பழ வீடு. ஒரு காட்டுல புஜ்ஜி குருவி இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்பவும் சோர்வடைஞ்சு பறக்க கூட முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வந்து நேரா போய் படுக்கையில படுத்துட்டான். அப்போ அவளுடைய அம்மா துணி அவளை பார்த்து, என்ன என்ன ஆச்சு, இப்படி வாடி போன கொத்தமல்லி மாதிரி ஆகிட்ட? அம்மா, கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொன்னப்போ நீ வேணான்னு சொன்னல. சரி, எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் போனா, அங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லதா இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆரம்பிச்சிருச்சு உடம்பு முழுக்க வேர்வ. என் சக்தி முழுக்க யாரும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான், போகும்போது நான் எவ்வளவு உற்சாகமா போன தெரியுமா? ஆனா திரும்ப வரும்போது இப்படி சோர்வா வந்திருக்க. சரி, கொஞ்ச நேரம் நீ ஓய்வெடுத்துக்கோ, நான் போய் தர்பூசணி எடுத்துட்டு வரேன். அது இப்ப சாப்பிட்டனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா டோனி போய் தர்பூசணி பழத்தை எடுத்துட்டு வந்ததும் அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. சாயந்தரமா கொஞ்சமா வெளி தந்ததுக்கு அப்புறமா புஜ்ஜி குருவி காட்டுல இருக்கிற லூசிய பாக்க போனா. புஜ்ஜி, நம்ம நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வரியா? இன்னைக்கு காலையிலேயே சூரியனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சண்டை ஆகிடுச்சு. நான் நொந்து போயிட்டேன். மூஞ்சு கூட சின்னதா போயிடுச்சு பாரு. அந்த சூரிய வானத்துல இருந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டே வெளியே வரவே மாட்டேன். எதனா இருந்தா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல போனதுக்கு அப்புறமாவோ நீ சொல்லு அப்படின்னு லூசி கிட்ட சொல்லி, ஐயோ கடவுளே, அப்படி இல்லனா மறுபடியும் காலையில மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்னோட நிலைமை என்ன? சூரியன் இருந்துச்சுன்னா நான் வெளியே வரவே மாட்டேன். அப்படின்னா சரிவா, இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லி லூசி புஜ்ஜி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போச்சு. கொஞ்ச தூரம் போகும்போது, லூசி, இது வரைக்கும் நான் பார்க்காத காடு எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டேன். அப்புறம் என்ன பூத் பங்களாக்கு கூட்டிட்டு போய் பயமுறுத்துற வேலையெல்லாம் செய்ய மாட்டேல்ல. பூத் பங்களாவா? அதெல்லாம் நான் எதுக்கு புஜ்ஜி பிளான் செய்ய போறேன்? செய்ய மாட்டேன், ஆனா நான் சும்மா தான் சொன்னேன். அதோ அங்க ஒரு தர்பூசணி தோட்டம் தெரியுதா, அது ஒரு பேய்து. பேய்தா? என்ன வச்சு நீ ஏதோ மர்டர் பிளான் போட்டுட்ட இல்ல லூசி? ஐயோ கேளு, இப்போ அந்த பேயி அதோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தர்பூசணி தோட்டம் நம்மளுது. பேயி எல்லாரையும் பயமுறுத்தி அதுக்கு உள்ளேயே இருக்கு. அந்த பேய் ஏதோ மந்திரம் செய்யறதுனால அந்த தர்பூசணிங்க வழக்கத்தை விட ரொம்பவே பெருசாகிடுச்சு இந்த தோட்டத்துல. அந்த பேயை இப்போ பயமுறுத்தி தோட்டத்தை நம்ம சொந்தமாக்கிக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? அது ஒரு பேயி, அதுக்கு நல்லா பயமுறுத்தலாம் வரும். நம்மள பயமுறுத்தி அது சாப்பிடுடும். நம்ம அந்த பேய பயமுறுத்தலான்னு பார்த்தா அத பாக்குறவங்க கூட சிரிப்பாங்க. அப்புறம் அந்த பேயும் நம்மள பார்த்து பயப்படாது, சிரிக்கும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பேய் அதை கவனிச்சு யாருக்கு தெரியாம பின்னாடில இருந்து வந்து புஜ்ஜிய அது பிடிச்சிருச்சு. என்னோட ஏரியாவுக்கு வந்து எனக்கே நீங்க ஸ்கெட்ச் போடுறீங்களா? உங்களை நான் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரையுமே கூண்டுல அடைச்சு வச்சுது.
ஃப்ரை செஞ்சு சாப்பிடுறேன்னு எதுக்கு இப்படி கூண்டுல அடிச்சு வச்சிருக்கு? ஃப்ரை ஆகிறது உன்னோட வாழ்க்கை லட்சியமா? பின்ன அந்த பேய் உனக்கு கோல்டு மெடல் கொடுக்கறன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்ட மாதிரி எதுக்கு இப்படி ஃபீல் ஆகுற? உனக்கு என்ன இப்ப ஃப்ரை ஆகணுமா? நாளைக்கு காலையில வர வெயிட் பண்ணு, சூரிய வந்ததும் நீ ஃப்ரை ஆகிடுவ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது பேய் அங்க வந்துச்சு. பேயக்கா, பேயக்கா, நாங்க இங்க வந்தது உங்க மேல ஸ்கெட்ச் போடுறதுக்கு இல்லக்கா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் சொன்னதை லூசி நம்பவே இல்ல. அதுக்குதான் உங்களை காட்டலான்னு நான் அதை இங்க கூட்டிட்டு வந்தேன். மிஸ் இந்தியாவை காட்டிட்டு எதுக்கு புஜ்ஜி பேயக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க பியூட்டி சீக்ரெட் என்னன்னு சொல்றீங்களா? வேர்ல்ட் வாண்ட் டு நோ. ஐயோ, நீங்க இப்படி புகழ்றத பாக்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா எனக்கு என்னவோ நீங்க இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன புகழ்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அடிக்கடி நான் என்ன கண்ணாடியில பாக்கும்போது நானே பயந்து போயிடுவேன். அப்படிப்பட்ட என்ன போய் நீங்க மிஸ் இந்தியான்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. மேடம், ஒரு மலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னா தூரமா இருந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தா கல்லு மரத்தை தவிர எதுவும் தெரியாது. நீங்களும் அப்படிதான் மேடம், உங்களோட அழக உங்களாலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே அந்த பேய் வெக்கப்பட்டுச்சு. அப்பா, நீங்க வெக்கப்படுறத பார்க்கும் போது எங்க கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கு. வெக்கப்படும் போது கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் கொடுக்கறேன். அவரு ஒரு டைரக்டர், ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணதான் அவரு தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு உங்களை பார்த்தாருன்னா வரிசையா 20 படம் எடுப்பாரு. அங்க போறீங்களா? ஐயோ, எனக்கு எதுக்கு சினிமாலாம்? சரி, நீங்க வேற ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க. உங்களுக்காக வேணும்னா நாங்க போறோம் அப்படின்னு புஜ்ஜி சொன்ன அட்ரஸ் தேடிக்கிட்டு அந்த குழந்தை பேய் அங்க போச்சு. வெயில் காலத்துக்கு தர்பூசணி குளிர்ச்சி, உடனே சொல்லி அந்த எல்லா தர்பூசணி பழங்களையும் பறவைகளுக்கு வீடா மாதிரி கொடுத்துட்டா.